அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு ஒரு நொடி கூட பிரியாமல் இருக்க மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த முறை. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஓல்டஸ்ட் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 555 டெக்னிக் தாங்க. பொதுவாகவே இந்த 555 மெத்தட்ல அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்றது தான் வழக்கமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு மெத்தட்ல நம்ம ஏஞ்சல் நம்பர் மற்றும் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடை இப்போ நம்ம பார்க்க போவதை போல கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பரை இந்த மெத்தட்ல பயன்படுத்துறதுக்கான காரணம், நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை பார்த்துருக்கோம். இந்த எல்லா மெத்தட்ஸ் கீழேயும் பாசிட்டிவான நிறைய கமெண்ட் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இந்த மெத்தட்ல சில சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதை ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ, அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது மொழி பெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, நீங்கள் விரும்பும் நபர் ஒரு நொடி கூட உங்களை விட்டு பிரியாமல் உங்களுடனேயே இருப்பார். அடுத்ததாக உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பரையும் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க, யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள். இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். இந்த 555 மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ் உடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். இந்த 555 மெத்தட்ல இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷன் வார்த்தைகளை ஒரு நாளைக்கு 55 முறைகள்னு 5 நாளைக்கு தொடர்ந்து நம்ம எழுதணும். ஒரு நாளைக்கு 55 டைம்ஸ்னு 5 டேஸ்க்கு கண்டினியூஸா வித்தவுட் பிரேக் நம்ம எழுதணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன்
ஆக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், 5 நாளைக்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நடுவில் ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேங்க, மண்டே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரைடே உடன் முடிக்கணும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே அமைதியா ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய நேரம், உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை எழுதுறதுக்கு ஒரு நோட் புக் அல்லது பேப்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் அன்ரோல்டு, அதாவது கோடு போடாத நோட் புக் அல்லது பேப்பராக பார்த்து பயன்படுத்துங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ரூல்டு கூட பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாதுங்க. வேற ஏதனா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்கு நீங்க நோட் புக் யூஸ் பண்றீங்கன்னா அதையே கூட இந்த மெத்தடுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். புது நோட் புக் தான் வாங்கணும்னு கிடையாதுங்க, வீட்டில் நீங்க ரஃப் நோட் அல்லது டைரி வச்சிருக்கீங்கன்னா அதையே கூட பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக எழுதுறதுக்கு கிரீன் அல்லது ப்ளூ கலரை மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக பிளாக் அண்ட் ரெட் கலரை நீங்க தவிர்க்கணும். அதே போல எண்ணிக்கை, நீங்க எழுதுற அந்த கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம். 55 முறைகள் தாங்க ஒரு நாளைக்கு நீங்க எழுதணும். 55 times மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை நீங்க எழுதணும். அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க கூடாதுங்க. இந்த மெத்தடோட நேமே பார்த்தீங்கன்னா 555 மெத்தட். சோ எண்ணிக்கை முக்கியம், அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1, 2, 3 போட்டுட்டு நீங்க எழுதுங்க. சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, 222 Venus together bring divine love between X and Y. இந்த வாக்கியத்தில் X-னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரையும், Y-னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, உங்களுடைய பெயர் ராஜான் இருக்கு, நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் 222 Venus together bring divine love between ராஜா அண்ட் ராணி. அவ்வளவுதாங்க, மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இது. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே லைனா கூட எழுதலாம் அல்லது 2 லைனா கூட பிரிச்சு எழுதலாம், தவறு கிடையாது. ஒரு நாளைக்கு 55 முறைகள்னு 5 நாளைக்கு தொடர்ந்து இதை நீங்க எழுதணும். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம், எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு. அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேம் யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன் கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது வர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் இப்ப நம்ம பார்த்த வாக்கியத்தை நீங்க எழுதும் பொழுது நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் சந்தோஷமாக இருப்பதாக நினைச்சு நீங்க எழுதணும். கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு ஒரு மிஷன் மாதிரி, இம்போசிஷன் மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான உணர்வுகள் பெருகணும். எந்த அளவிற்கு மகிழ்ச்சியா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே எழுதுறீங்களோ அந்த அளவிற்கு வேகமா ரிசல்ட் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்த்த வாக்கியத்தை பொறுமையா, மென்மையா நீங்க எழுதுங்க. 55 times நீங்க எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்க ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. வேற யாரும் அதை எடுத்து படிக்காத மாதிரி பார்த்துக்கணும். 5 நாட்கள் கம்ப்ளீட் ஆனதற்கு பிறகு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. இன்கேஸ் இந்த பேப்பர்லாம் உங்களுக்கு வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகு, அதாவது 5 டேஸ்க்கு பிறகு என்னைக்கு வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். இந்த மெத்தடை முடிக்கிற 5வது நாளே இந்த பேப்பர்ஸை நீங்க எரிக்க கூடாதுங்க. 6வது
ஆறாவது நாள்லேருந்து என்னைக்கு வேணாலும் நீங்கள் எரிக்கலாம். ஆனால் எரிக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எரிக்கலாம். அதே போல் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியுதுன்னா இந்த மெத்தடை அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுங்க. 5 டேஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறதை அந்த குறிப்பிட்ட நபருக்கு நீங்கள் சொல்லவே கூடாதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஷீட் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அல்லது ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணலாமான்னு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஒரு நாளைக்கு 55 முறைகள் நம்ம எழுதணும், அதுதாங்க முக்கியம். அதை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். அதே நேரத்தில் நீங்க பிரேக் விட்டெல்லாம் எழுதக்கூடாதுங்க. அதாவது காலையில் ஒரு 10 முறை, மதியம் ஒரு 20 முறைன்னு பிரிச்சு பிரிச்சு எழுதக்கூடாதுங்க. ஒரே ஸ்டெச்சில் 55 முறைகள் நீங்க எழுதி முடிக்கணும். இப்போ நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 2-3 டேஸ்க்குள்ளேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.